ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டாப் 10 கிரைம்ஸ் ஆஃப் கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. ஸோ வீடியோவில் போகிறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பைரசி. பைரசினா திருடுறது. திருடுறது வந்து நம்ம தலைவனுக்கே உள்ள ஒரு சின்ன ஹேபிட் தான். அதை சின்ன சின்ன சீன்ஸ்லாம் அப்பப்போ காட்டியிருப்பாங்க படத்தில். ஸோ அதான் நான் உங்ககிட்ட மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டாவது என்னென்னா, ஸ்மக்லிங், அதாவது கடத்துறது. ப்ரீவியஸாக வந்த படத்தில் அவர் கடத்துகிற மாதிரி எந்த சீன்ஸும் அவ்வளோவா காட்டியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் கடத்துறது அவருடைய க்ரைம்ஸில் ஒன்று. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ மூணாவது என்னென்னா, ஆர்சன்ஸ், அதாவது தீயறது. அவர் நெருப்பு வைக்கிற சீனை வந்து நம்ம பார்ட் 4ல தெளிவாக பார்க்கலாம். பட் அது நல்லதுக்காக தான் செய்வார். ஆனால் அது ஏன் க்ரைம் லிஸ்ட்டில் போட்டாங்களா தெரியல. பட் அதுவும் அவர் க்ரைம் லிஸ்ட்டில் ஒன்று தான். ஸோ அதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ ஃபோர்த் என்னென்னா, கிட்னாப்பிங், அதாவது ஆட்களை கடத்துறது. பிரிட்டிஷோடைய முக்கியமான ஆஃபீஸர்ஸில் இல்லை யாராவது முக்கியமான பர்சன்ஸ் கடத்தி வச்சுக்கிட்டு பணம் கேட்குறது, இதெல்லாம் கூட அவர் க்ரைம் லிஸ்ட்டில் ஒன்று தான். இதையும் படத்தில் காட்டியிருப்பாங்களா இல்லைன்னு சரியாக தெரியல. நான் இன்னும் செக் பண்ணி அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபிஃப்த் என்னென்னா, லூட்டிங், அதாவது கொள்ளையடிக்கிறது. பார்ட் 5லேயே ஒரு பேங்கை கொள்ளையடிப்பார். ஆனால் கை கட்டு இந்த வாய் கட்டாத மாதிரி கொள்ளையடித்தும் கைக்கு ஒரே ஒரு காசு தான், தங்க காசு தான் கிடைக்கும். ஸோ கொள்ளையடிக்கிறது அவருடைய க்ரைம் லிஸ்ட்டில் ஒன்று. ஸோ சிக்ஸ்த்து என்னென்னா, பில்ஃபேரிங், அதாவது சின்ன சின்ன திருட்டு. எப்போல்லாம் நம்ம தலைவனுக்கு போர் அடிக்குதோ அப்போல்லாம் சின்ன சின்ன திருட்டு பண்ணுவாப்பில், அது அவருக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும் போல். ஆனால் அதுவும் அவர் க்ரைம் லிஸ்ட்டில் ஒன்று தான். சின்ன சின்ன திருட்டு செஞ்சு தலைவன் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கார். ஸோ செவன்த் என்னென்னா, பிரிகாண்டேஜ், அதாவது வழிப்பறி கொள்ளை. எதிர்க்க வர கப்பல், பிரிட்டிஷ் கப்பலாக இருக்கட்டும் இல்லைனா பைரட்ஸ் ஒரு கப்பலாக இருக்கட்டும், அவங்கள தாக்கிட்டு அதில் இருக்கிற தங்கம் பொருட்கள்லாம் கொள்ளடிச்சிருவார். ஸோ அதுவும் க்ரைம் லிஸ்ட்டில் ஒன்று தான். அடுத்து என்னென்னா, எட்டாவது என்னென்னா, டிப்ராவிட்டி, அதாவது கெட்ட பழக்கம், சீரழிவு. நம்ம தலைவங்கிட்ட கெட்ட பழக்கம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. சீரழிவுனா ஊரில் பெரியவங்கள்லாம் நம்மளை திட்டத்துக்காக யூஸ் பண்ணுவாங்களே, நீ சீரழிஞ்சு தானா போவ, அது மென்ஷன் பண்ணுது. ஸோ நைன்த்து என்னென்னா, லாலெஸ்னஸ், அதாவது பொது சட்டம் மதிக்காமல் இருக்கிறது. பைரட்ஸ்க்கே உண்டான சட்டத்தை அவர் வந்து சில டைமில் மீறுவார். அதனால தான் மற்ற பைரட்ஸ்க்கு அவருக்கு பிடிக்காமல் போகும். லாஸ்ட்டாக என்னென்னா, டீப்ரிடேஷன், அதாவது அழித்தல், கொள்ளை. கொள்ளைனா நார்மலாக கொள்ளையடிக்கிறது. அழிக்கிறதுலாம் நம்ம தலைவன் கெட்டவங்க தான் அழிப்பாப்பில். அதாவது எக்ஸாம்பிளாக டேவிட் ஜோன்ஸும் அப்புறம் கேப்டன் சலசாரும் அழிப்பார். இதே அவன் க்ரைம் லிஸ்ட்டில் போட்டாங்கன்னு தெரியலை. ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.